இப்போ நம்ம பார்க்க போகிறது திருச்சி 143 அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த சேனல்ல இருந்து ரகுமான் ஒரு அபேண்டன்டான பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாரு. உள்ள போன உடனே ரிச்சுவலை ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அவர் ஆரம்பிச்ச அந்த சமயத்துல அவருக்கு பின்னாடியும் ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அப்படி செட் பண்ணி வைக்கப்பட்ட கேமராவில் இந்த மர்மமான பதிவு பதிவாச்சு. முடிஞ்சா இந்த நீச்சல் பண்ணிக்க முடியுமா? நீங்க என் கூட பேசலாம். சோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. ஆரியதர், நீங்க இங்க இருக்கீங்களா? நோ நோ வெயிட். சோ இங்க நீ இருக்கீன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிச்சு. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இங்கே மூணு பேர் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டதாக இடத்துக்கு வந்தேன். நீங்கள் மூணு பேர் தான் இருக்கீங்களா? ப்ரோ ஸோ இந்த நீக்கிற பிள்ளைக்கு நான் உண்மைன்றதும் சொல்ல வரல. ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் கேட்கும் போது உண்மையாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த பில்லர்கிட்ட ஒரு அமானுஷ்யமான முகம் எட்டி பார்த்துட்டு போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி அவர் அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்துச்சு. தயவுசெய்து சீக்கிரம் வாங்க, புரிஞ்சுக்கோங்க என் கஷ்டத்தை. நீங்க வந்துட்டீங்களா? என் கூட பேச முடியுமா? சோ நீங்க வந்துட்டீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? ஹலோ, யார் அது? நீங்க இங்க வந்துட்டீங்களா? என் பின்னாடி இருக்கீங்களா? திரும்பவும் அதே இடத்துல ஒரு சின்ன உருவம் கடந்து போன மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் ரிச்சுவலை நிப்பாட்டிட்டு அங்கிருந்த மற்ற இடங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்துச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. முடிச்செடியா இருக்கு. நாயகிலாக இல்லல்லா மாத்திர அசுரம்லாம். ஸோ கைஸ் இங்கேதான் அந்த பொண்ணை போயிச்சிருக்காங்க. சுடுது நாயிலாக இல்லல்லா மாத்திர அசுரம்லா. மரத்துக்கிட்ட ஒரு அமானுஷ்யமான உருவம் தென்பட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பூக்கி கௌதம்ன்ற யூடியூப் சேனல்லிருந்து எடுக்கப்பட்டது. கௌதமும் அவரோட ஃப்ரெண்ட் மித்துனும் கார் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்களோட காரில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இந்த நிகழ்வு நடந்துச்சு. ஓகே கைஸ், ஃபைனலாக இப்போ நம்ம ஈத்து போத்திட்டு தூங்குவோமா? தூங்கலாமா சார்? அமைதியோ அமைதி போறதே நைட் ரைடும்
அதுன்னு நேற்று ஏதோ சந்தோஷமா சுத்திட்டு வரோம்னு நினைச்சா. காரோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு உருவம் வேகமாக நடந்து போன மாதிரி இருந்திருக்கு. அதை அந்த சமயத்தில் அவங்க பார்க்கல. அதுக்கப்புறமா அவங்க அந்த கார் உள்ளேயே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்துச்சு. திரும்பவும் ஒரு உருவம் காரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நடந்து போன மாதிரி வீடியோவில் ரெக்கார்டாக இருந்திருக்கு. அதை அவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா கார் உள்ள அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வு நடந்துச்சு. அந்த காருக்கு பின்னாடி ஒரு உருவம் தென்பட்டிருந்திருக்கு. அந்த உருவத்தை மிதுன் ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா எழுந்திருச்சு செக் பண்ணாங்க, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாரர் நைட்ஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த சேனலில் இருந்து ஒரு கேங் ஒரு அபேண்டன்டான ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. அப்படி போனப்போ இந்த உருவத்தையும் பார்த்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பில்டிங்குள்ளே போகிறோம். லைட் யார்ட்டு இருக்கு அப்படிங்கப்பா. அந்த பக்கம் அவனை புடிச்சிருக்கான் இருக்கான் உள்ள தண்டா இருக்கான். யார் நீங்க
முதல்ல ஒரு உருவம் உள்ள போயிருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க அந்த கிளாஸ் ரூம் உள்ள போனாங்க. அப்படி போன சமயத்துல அந்த கிளாஸ் ரூமோட சேர்ல ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்து மிரண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த உருவமும் மறைஞ்சு போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதே கிளாஸ் ரூம்ல சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இந்த நிகழ்வு நடந்துச்சு. விண்டோ கிட்ட அதே உருவம் திரும்பவும் தென்பட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து மிரண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரே வுல்ஃப்ன்ற யூடியூப் சேனல்லிருந்து எடுக்கப்பட்டது. ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு அபேண்டன்டான ஸ்கூலை திரும்பவும் வாசு அல்லமீனோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. அப்படி உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த மர்மமான நிகழ்வு நடந்துச்சு. எல்லா பக்கமும் சவுண்ட் கேக்குது, சுத்தி சுத்தி அடிக்குது. சரி, அதை கண்டுக்காதீங்க, வாங்க நம்ம முன்னேறி போலாம். இன்னைக்கு நம்மளோட டாஸ்கே இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு சுத்தி காட்டுறது. நானும் திருப்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சுத்தி பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம். மேல எல்லாம் பாருங்க, அந்த விழுதுக்கு பாருங்க எப்படி இருக்கு. யாரோ ரீசெண்டாக வந்து இங்கே என்னென்னமோ எழுதியிருக்காங்க. 2013 போட்டிருக்காங்க பேபி. பட் நான் இதை ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்ததே 2018 or 2017 இல்லை 2019. ஒரு அமானுஷ்யமான குரல் கேட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா அல்லமீனுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை உருவம் கடந்து போன மாதிரி வீடியோவில் ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கு. அது எதுவுமே சரியாக கவனிக்காமல் அவங்க மற்ற இடங்களுக்கு போயிட்டாங்க. அப்படி போனப்போ இந்த நிகழ்வு நடந்துச்சு. ஆசைப்பட்டீங்களா? இங்க ரெண்டு தடவை வந்தப்பையும் உங்களை பார்க்க முடியல. இந்த ரூம்ல தான் இருக்கீங்களா? உள்ள வந்தா உங்களை நான் பார்க்க முடியுமா? ஓகே, நான் உள்ள வரேன். இருங்க போ. இல்ல இல்ல, முதல்ல ஒரு அமானுஷ்யமான குரல் கேட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா பின்னாடி இருந்த ரூம்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் எட்டி பார்த்துட்டு போன மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவங்கள ஓடி போய் பார்த்தாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளி சரத்துன்ற யூடியூப் சேனல்லிருந்து எடுக்கப்பட்டது. சரத்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேமும் ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு அபேண்டன்டான டிபி ஹாஸ்பிட்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க. ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் கல்லறைகளாக இருந்திருக்கு. அந்த கல்லறைகளை அகற்றிட்டு அந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டலையே கட்டியிருந்திருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டலில் பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா இருந்தவங்க கூட இறந்து போயிருந்திருக்காங்க. டிபி நோயினால் மட்டும் இல்லாமல் பல மர்மமான நோய்கள்னால இறந்துருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவங்களோட கேங் போயிருந்திருக்காங்க. அப்படி அந்த கேங் உள்ள போன சமயத்துல இந்த உருவத்தையும் பார்த்தாங்க. ஏதாச்சும் உதவி வேணுமா உங்களுக்கு? ஹெல்ப் செய்ய, ஹெல்ப் ஹெல்ப். டேப்லெட் எங்க பாக்குறதுன்னா அந்த பக்கம் இருந்து
இது ஆடுகிறா ஒரு அமானுஷ்யமான உருவம் தென்பட்டு இருந்திருக்கு. அந்த உருவத்தை பார்த்த உடனே அவங்க மேல போய் பார்த்தாங்க. அப்படி மேல போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆனாங்க. அப்படி என்டர் ஆகும்போது அவங்க மிரண்டுட்டாங்க. அந்த பில்டிங்குள்ள இருந்த சின்ன கேப்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் கடந்து போன மாதிரி வீடியோல ரெக்கார்டா இருந்திருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு லைட் அவுட் சேலஞ்ச இன்னொரு பில்டிங்குள்ள பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது இந்த நிகழ்வு நடந்துச்சு. உனக்கு உண்மையாவே நெஞ்சில் அவ்வளவு தைரியம் தான் முடிஞ்சா இருக்கல எங்களை ஏதாச்சும் வந்து பண்ணி காட்டுங்க. தும்கோ ராத் பசந்தேனா தும்கோ அந்தாரா பசந்தேனா யா பே ஆஓ குச் கர்கோ குச் கர்கோ குச் கர்கே திக்காவ் அவ்வளவு தைரியம் தான் இப்ப இருட்டுல வாடி புடி நீ அந்தாரா காந்தாரா பாரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அமானுஷ்யமான உருவங்கள் தென்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்து அவங்க மிரண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வரும்போது திரும்பவும் ஒரு உருவம் தென்பட்டுச்சு. பார்த்ததெல்லாம் குட்டி ஓட்டல போய் மண்டே ஓடுறாரு வெளியே போலான்னு எஸ்கேப் ஆகுறாரு. அங்கே வழியே இல்லைங்க. சரிவா ஃபேஸ் ஃபேஸ் நோ இது எந்த வாய் வச்சுக்கோ லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் தென்பட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க கிளம்பி வெளியே வந்துட்டாங்க.